ஹாய் ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஹை யூனிவர்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறது ஒர்க் ஃப்ரம் ஹோமாக நீங்கள் வீட்டில் இருந்தபடி அதுவும் பர்மனெண்ட்டாக வந்து இந்த பேக்கிங் வேலை வாய்ப்பை வந்து செய்கிறதுக்காக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு பேக்கிங் வேலை வாய்ப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாப் ஆஃபர் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அப்பப்போ வந்து ரொம்ப கம்மியான வேக்கன்சியோடு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு தான் வந்து இருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு டெய்லி சேலரி கூட அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன் அனுபவம்லாம் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து கிடையாது, சரிங்களா? இந்த ஜாப் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் வீட்டிலேருந்தும் வந்து பண்ணலாம், டேரெக்டாக கம்பெனிக்கு போய்ட்டும் வந்து பண்ணலாம். ஆனால் எங்கேருந்து பண்ணுறவங்களுக்கு அதிகமான முன்னுரிமை அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இந்த ஜாப் உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடையாது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து விருப்பம் இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஏன்னா வந்து ஒரு சில கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து இருக்கலாம், பட் ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து கம்பெனிக்கு வந்து வேலை பார்க்குறவங்களுக்கு அதிகமான முன்னுரிமை கொடுக்கலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து அந்த வேக்கன்சிஸ் மட்டும் எடுத்துகிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க, அதுக்காக தான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் முழுசாக நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எங்கே ஜாப் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்களால் அங்கே போயிட்டு பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே ஹை யூனிவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இனி பிளாக்ர பெல் சிம்மில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து சூப்பரான அகர்பத்தி பேக்கிங் தாங்க வந்து பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ உங்களோட வீட்டில் இருந்தபடியே நீங்கள் வந்து அகர்பத்தி வகைகளை வந்து பேக்கிங் பண்ணி தரக்கூடிய வேலை வாய்ப்பை தான் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும், எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளியராக புரியும், ப்ளஸ் எந்த விதமான டவுட்டும் இல்லாமல் உங்களால் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணவும் முடியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேக்கிங் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டிங்கன்னா அதில் நீங்கள் வந்து நிறைய விதமான விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பேக்கிங் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கம்பெனிக்கு போயிட்டு வேலை பார்க்க போகிறது கிடையாது. ஸோ ஒரு சில கம்பெனிஸ் உங்களுக்கு நேரடியாக வந்து அந்த லொக்கேஷனுக்கு போயிட்டு வேலை பார்க்குற மாதிரி கொடுப்பாங்க, பட் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கொடுக்குறாங்க. ஏன்னா பேக்கிங் மட்டும் கிடையாது, ஈவன் நிறைய விதமான ஜாப் ஆஃபர்ஸ் எல்லாருமே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமாக தான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ஒரு பேக்கிங் ஜாப்பில் வந்து முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடியது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான எலிஜிபிள் இருக்கணும், தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எந்த டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம், ஃபோர்த் ஒன் அப்ளை பண்ணால் எவ்வளோ நாள் கழிச்சு உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் ஆர் ரிப்ளை வரும் அப்படிங்கிற இதை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து முக்கியமாக தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்களால் இந்த வேலை வாய்ப்பை செய்ய முடியும் அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த ஜாபுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஜாப்பில் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையாது. ஸோ மோஸ்ட்லி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த ப்ரொமோஷன் பர்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மென்ஷன் பண்ணி போடுவோம் இல்லையா, அதுவும் முக்கியமாக பார்த்திங்கன்னா பேனா பேக்கிங். ஸோ அந்த ஒரு ஜாப்பில் மட்டும்தான் உங்களுக்கு பணம் அப்படிங்கிற விஷயத்தை கேட்பாங்க. அதுவுமே வந்து இப்போது பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் டீட்டெயில்டாக உங்களுக்கு மென்ஷன் பண்ணி தான் போடுவோம், அந்த வீடியோலேயும் சரி அண்ட் நாங்கள் சொல்கிற பேச்சிலையும் சரி, இந்த ஜாப் வந்து ப்ரொமோஷனுக்காக மட்டும்தான் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லுவோம். ப்ளஸ் அந்த ஒரு வீடியோலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாப்பில் யார் சேர வேணாம் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லி தான் வந்து போடுவோம். ஸோ அது வந்து ப்ரொமோஷன் பர்பஸ் அப்படிங்கிறதுனால அந்த ஜாப்பில் பேமெண்ட் கேட்பாங்க, யாரும் ஜாயின் பண்ண வேண்டாம். பட் இந்த மாதிரியான பேக்கிங் ஜாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நேரடியாகவே நாங்கள் போயிட்டு விசாரிச்சுட்டு தான் இந்த வேலை வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்குறோம். அதனால் இதில் உங்களுக்கு எந்த விதமான பணமும் நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, கம்ப்ளீட்டாக இந்த ஜாப் ஆஃபர் உங்களுக்கு வந்து ஃப்ரீ தான். ஓகேவா? ஸோ மெட்டீரியல்ஸ் எல்லாமே நேரடியாகவே உங்கள் வீட்டுக்கே இவங்க கொண்டு வந்து கொடுத்துருவாங்கங்க. அதை தான் நீங்கள் உங்களோட வீட்டில் இருந்தபடியே அப்படியே வந்து பேக்கிங் பண்ணி அவங்களுக்கு திருப்பியும் நீங்கள் அனுப்ப போகிறீங்க. ஸோ மெட்டீரியல்ஸை நீங்கள் வந்து வாங்குறதா இருக்கட்டும் அண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சென்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் எந்த விதமான டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டும் வந்து கொடுக்க போகிறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இப்போ உங்களுக்கு வந்து அவங்க மெட்டீரியல்ஸை வந்து அனுப்பி வச்சதுக்கப்புறம் அவங்க என்ன அளவுகளில் வந்து சொல்கிறாங்களோ அந்த அளவுகளில் சரியாக நீங்கள் வந்து பேக்கிங் பண்ணி முடிச்சிடணும். முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் டைரெக்டாக அவங்களுக்கு கால் பண்ணி கூப்பிட்டாலே போதும், அவங்களே வந்து இந்த ப்ராடக்டை வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ பேக் பண்ணுறீங்களோ அதுக்கான வருமானத்தையும் உங்களுக்கு இவங்க கொடுத்துட்டு போயிடுவாங்க. இந்த ஒரு வேலை வாய்ப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெய்லி சேலரி இருக்குது, வீக்லி சேலரி இருக்குது, மந்த்லி சேலரி இருக்குது, இந்த மாதிரி மூணு விதமான சேலரி உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ சில பேருக்கு டெய்லி சேலரி பிடிக்கும், சில பேருக்கு வீக்லி சேலரி பிடிக்கும், சில பேருக்கு மந்த்லி வந்து மொத்தமாக நீங்கள் சம்பளம் வாங்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு விதமான தாட்ஸ் இருக்கும். உங்களுக்கு என்ன மெத்தட் வேணுமோ அதையும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பேடிஎம்மா இல்லை ஃபோன்பேவா ஜிபேவா பேங்க் அக்கௌண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அண்ட் உங்களுக்கு விருப்பமாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணலாம். ஸோ பேக்கிங் வேலையை பொறுத்த வரைக்கும்
ஃபிக்ஸடாக உங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்கன்னா அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. நீங்கள் எவ்வளோ பேக் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் வருமானம். சில பேர் ஒரு நாளைக்கு 100 ரூபாய்க்கு வேலை பார்ப்பாங்க, சில பேர் 500 ரூபாய்க்கு வேலை பார்ப்பாங்க, சில பேர் 200 ரூபாய்க்கு வேலை பார்ப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான குவாலிட்டிஸ் இருக்கும். ஸோ அதை பொறுத்து தான் அவங்களுடைய வேலையோட திறமையும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்கு. இவங்க உங்களுக்கு பேமெண்ட் தர்றதுக்கு ரெடி. ஸோ நீங்கள் எவ்வளோ பேக் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கான வருமானத்தை உங்களால் வந்து வாங்கிக்க முடியும், ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு பாயிண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து என்ன மாதிரியான ஏஜ் லிமிட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் உங்களோட வயது வரம்பு பார்த்தீங்கன்னா வந்து 25 இருக்கணும், ஓகேவா? அதனால் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து உங்களுக்கு வயது இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்க வேண்டாம். ஸோ குறைஞ்சபட்ச வயது வரம்பு 25, அதிகபட்ச வயது வரம்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 40 வரைக்கும். ஸோ இந்த ஒரு வயது வரம்புக்கு உட்பட்ட நபர்கள் மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதர்வைஸ் அதுக்கு கீழே உள்ளவங்களும் சரி, 40 வயசுக்கு மேலே உள்ளவங்களும் சரி, கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ண வேண்டாம், ஸ்கிப் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு விதமான வேலைவாய்ப்புகள் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் பெட்டராக வந்து ஒர்க் பண்ண முடியும். மற்றபடி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை குவாலிஃபிகேஷனோ இதெல்லாம் வந்து பெருசாக தேவையே கிடையாதுங்க. நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஜாபும் இது வரைக்கும் பண்ணது கிடையாது, பட் ஆனால் நல்லா நான் இன்ட்ரெஸ்டடாக எடுத்து பண்ணுவேன், ஸோ எல்லா வேலையும் கரெக்டாக செய்வேன் அப்படிங்கிறவங்க, நல்லா ஹார்ட் ஒர்க்காக டெடிக்கேட்டடாக பண்ணுறவங்க மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்புக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா வந்து மொத்தமாகவே வந்து 15 நபர்கள் மட்டும்தான் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. வெறும் 15 பேர் மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்புக்கு தேவைங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த ஒரு வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்க விருப்பப்படுறீங்க அப்படின்னா அந்த 15 பேரில் நீங்களும் ஒருத்தராக கண்டிப்பாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா எந்த மாவட்டத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பீங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து திருச்சி மாவட்டத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து திருச்சியில் உள்ள ஒரு பீப்புளாக இருக்கீங்க, பேக்கிங் வேலைவாய்ப்புக்கு நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்கள் உடனே டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துட்டு விருப்பம் இருந்துச்சு, இதில் வந்து சொல்லியிருக்கிற ஏஜ் லிமிட்குள்ளே உங்களோட ஏஜ் இருக்குது, ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா ஜாபை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள், அப்ளையும் வந்து பண்ணிக்கோங்க. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் வீடியோ கடைசியில் சொல்லியிருக்கேன், அதையும் கரெக்டாக பார்த்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ திருச்சி டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான் அவைலபிள், இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஏஜ் லிமிட் வந்து 25-40 இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸோ குவாலிஃபிகேஷனோ அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவை கிடையாது. இது எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்க. இது எல்லாத்தையுமே கிளியராக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துட்டு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க எப்படி நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத 1 by 1 பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம இந்த ஜாப் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸையும் பார்த்தாச்சு. ஸோ கடைசி அப்ளை பண்ணுறதுக்கு கம்பெனியோட இமெயில் ஐடி தான் கொடுத்துருக்காங்க, அதில் தான் நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்கள் மெயில் ஐடியை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்கிற கம்போஸ் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இந்த 2 அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனியோட மெயில் ஐடியை வந்து என்டர் பண்ணிக்க போகிறோம். ஸோ கம்பெனியோட மெயிலே இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனை நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து டேரெக்டாகவே கம்பெனியோட மெயில் வந்து கொடுத்துருக்கேன். அந்த மெயிலை கரெக்டாக பார்த்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. எந்த விதமான ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் வந்து இருக்கக்கூடாது. ஸோ மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஏதாவது அதில் வந்து பார்த்து டைப் பண்ணும்போது ஏதாவது வேர்ட்ஸ் இல்லை ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா இன்வேலிட்னு வரும். அதனால் கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கம்போஸ் இமெயில் அப்படிங்கிற இடத்துல ஃபஸ்ட்டு உங்கள் நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் ஏஜ் லிமிட் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. தென் உங்கள் ஜெண்டர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஏதாவது ஜாபில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் வந்து கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய அட்ரஸ் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் ஏதாவது வில்லேஜில் இருக்கீங்க அப்படின்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரியான டிஸ்ட்ரிக்ட் என்டர் பண்ணிக்கோங்க, சரி? அதுக்கேற்ற மாதிரியான ஏரியாவை நீங்கள் வந்து கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்கோம் அவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக நீங்கள் கொடுத்து முடிச்சுட்டு ஆஃப்டர் தட் இந்த சென்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணிவிட்டு இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களோட மொபைல் நம்பர் மூலமாக காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெளிவாக வீடியோவில் சொல்லியிருக்கோம், கரெக்டாக பார்த்துக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, மற்றவங்களும் யூஸ் பண்ணிக்கட்டும். ஸோ இதே மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுவேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்டு பை ஹை யூனிவர்ஸ் யூடியூப் சேனல் அண்ட் லவ் யூ ஆல், தேங்க்யூ.